ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ சாய் சத் சரிதத்தை 7 நாட்களில் பாராயணம் செய்வது எப்படி, அதுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து பாராயணம் செய்யலாம், அது செய்கிறனால என்ன பலன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்ரீ சாய் சத் சரித பாராயண புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் படித்தீங்கன்னா பாபாவின் நேரடி அருள் வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய புத்தகம். இதை வந்து யார் வந்து ஆத்மார்த்தமாக மனதுகளில் வந்து உள்வாங்கி படிக்கிறோமோ அவங்களுக்கு ஆத்மா பலம் பெறும். அவங்க வந்து பாபாவோடைய வாழ்கிற மாதிரி ஒரு நிலை வந்து அவருக்கு உண்டாகும். இந்த ஸ்ரீ சாய் சத் சரிதத்தை வந்து 2-3 நாள் படிக்கக்கூடாது, அவசர அவசரமாக படிக்கக்கூடாது, நிதானமாக 7 நாட்களில் இதை வந்து படித்து முடிக்கணும். இந்த மாதிரி படிக்கிறனால நிறையா பலன்கள் வந்து கிடைக்குது. இதை வந்து நம்பி படித்தோன்னா நோய் அகன்று ஆரோக்கியம் வந்து நமக்கு உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் வந்து மனக்குழப்பங்கள் இருந்தால் அதெல்லாம் போய் உறுதி தெளிவு எல்லாமே வந்து ஏற்படும். இந்த பாராயணத்தை வந்து நம்ம எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, வியாழக்கிழமை நம்ம வந்து ஆரம்பிக்கணும். வியாழக்கிழமை காலையில் வந்து நம்ம வீட்டில் இந்த பாராயணத்தை வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி வீட்டில் படிக்க முடியாதவங்க என்ன செய்யலாம்னா, பாபா கோயிலுக்கு போய் பாபா முன்னால் உட்காந்து நம்ம இந்த பாராயணத்தை படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் தொடர்ந்து 7 நாட்கள் வந்து இதை செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, காலையில் வியாழக்கிழமை காலையில் குளிச்சுட்டு பாராயணம் செய்யும் இடத்த வந்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தீபம் ஏற்றி, பாபா முன்னால் தீபம் ஏற்றி பூக்கள்னால் பாபாக்கெல்லாம் அலங்கரித்து இந்த சாய் சத்சத புத்தகத்தை வந்து பாபாவே நினச்சி முதல்ல வந்து சாய் அஷ்டோத்திரத்தை வந்து படிச்சுட்டு அப்புறம் பாராயணம் ஆரம்பிக்கணும். பாராயணம் செய்யும்போது பாபா வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்பார். இந்த பாராயணம் வந்து முடிஞ்சனையும் ஆரத்தி காமிச்சு பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதிரி 7 நாட்கள் பாராயணம் ஃபுல்லாக படித்து முடித்த பிறகு அவரவர் சக்திக்கேற்ப அன்னதானம் வந்து செய்யணும். எப்படி வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ வியாழக்கிழமை வந்து நம்ம என்ன செய்யலான்னா, இந்த பாராயணம்னு பார்த்திங்கன்னா அத்தியாயம் வந்து மொத்தம் வந்து 50 இருக்குது, அதை வந்து நம்ம 7 தான் பிரிச்சுக்கிறோம். அத்தியாயம் வெள்ளி வியாழக்கிழமை முதல் நாள் வந்து அத்தியாயம் 1லேருந்து அத்தியாயம் 7 வரைக்கும் படிக்கணும். அடுத்து வந்து 2வது நாள் வந்து வெள்ளிக்கிழமை அத்தியாயம் 8லேருந்து அத்தியாயம் 15 வரைக்கும் பாராயணம் பண்ணி, நான் சொன்ன மாதிரி முடிஞ்சனையும் ஆரத்திலாம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணி நீங்கள் உங்கள் வழிபாடை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 16லேருந்து 22 வரைக்கும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை 4வது நாள் வந்து அத்தியாயம் 23லேருந்து 30 வரைக்கும் படிக்கணும். 5வது நாள் திங்கக்கிழமை வந்து அத்தியாயம் 31லேருந்து 37 வரைக்கும் படிக்கணும். செவ்வாய்க்கிழமை அத்தியாயம் 38லேருந்து 44 வரைக்கும் படிக்கணும். கடைசி நாளான 7வது நாள் புதன்கிழமை வந்து நீங்கள் அத்தியாயம் 45லேருந்து முடிவரை வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் ஆராத்தி பாடல்கள்லாம் பாடிட்டு நீங்கள் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த 7வது நாள் முடிவில் வந்து யாருக்காவது உங்களுக்கு எவ்வளவு உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி அன்னதானம் வந்து செய்யுங்க. இந்த பாராயணம் வந்து படிக்கிறப்ப நீங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிடக்கூடாது, சைவ உணவை எடுத்துக்கோங்க. தினமும் வந்து நீங்கள் வந்து சிரத்தையுடன் இந்த சத்சரிதத்தை வந்து பாராயணம் செய்கிறப்ப உங்களுக்கு நினைத்த காரியங்கள் வந்து நிச்சயம் வந்து நடக்கும். பாபாவின் அருளும் ஆசியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்வில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்வதை வந்து நீங்களே பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்க. இன்னும் என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆன்மீக பூஜைகள் எல்லாம் போட்டிருக்கேன். அதையும் போய் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்னும் புதிய புதிய ஆன்மீக தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.